இந்திரா காந்தி மதுரைக்கு வந்தப்ப உடன் இருந்தீங்க நீங்க, இல்ல அந்த நிகழ்வு நீங்க கூட இருந்தீங்க? அந்த நிகழ்வு ஏன்னா இந்திரா காந்தி வந்து ஒரு 9-10 மணிக்கு வந்து இறங்குறாங்க மதுரை ஏர்போர்ட். காலையில் சார்? காலையில் விமானத்தில் வந்து இறங்குன்னு அந்த ஏர்போர்ட் ஓடுதலாக இருக்கு இல்லையா, அங்கேயே ஒரு கொடையெல்லாம் பிடிச்சிட்டு போய் நெடுமாறன் பண்ணுவங்களாம் என்எஸ்பி சித்தன்லாம் இருந்தார், ரிசீவ் பண்ணி மூப்பனாரும் கூட வந்தார். அந்த விமான நிலையத்திலேருந்து ஒரு பெரிய கார், ஓப்பன் கார், இந்த அம்மா கும்பிட்டுட்டு வராப்பில் பொதுவெளி ஆட்களை அண்ணு அங்கே அப்படியே அந்த விமான நிலையத்திலேருந்து அவனியாபுரம் அந்த வரைக்கும் தாங்க. ஆமாம், அவனியாபுரத்துலேருந்து வரும்போது அந்த கிழக்கு தெற்கு வாசல் காவல் நிலையம் இருக்குது, அங்கே திமுகக்காரங்க அவசர நிலை காலத்துக்காக கருப்பூடி காட்டணுன்னு எஸ்எஸ் தென்னரசு, பொன்முத்ராவணிகம், அந்த தாவூதுன்னு ஒருத்தர் மாவட்டத்தில் இருக்கிறார், நீங்க தென் மாவட்டத்துலேருந்து வைகோ, தென் மாவட்ட மாவட்டத்தில் அத்தனை பேர், அதே மாதிரி இவங்கெல்லாம் இருந்தாங்க, காவேரி மணியன், அக்னிராஜ் இவங்களாம் இருந்தாங்க, பே சீனிவாசன், காமராஜர் தோக்கடிச்சு பே சீனிவாசன், அவர் அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் கட்சி போகிறார், இவங்கெல்லாம் அந்த மூத்த தலைவர்கள். அந்த அதே மாதிரி இவர் காதர் பாச்சா வெள்ளசாமி, ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் சத்யேந்திரன், பின்னாளில் எம்பியானார் பவானி ராஜேந்திரனுடைய தான், அதே மாதிரி எல்லோரும் அங்கே கொடியை திமுகக்கிற அந்த தென் மாவட்டம் திருச்சிக்கு தெற்க இருக்க அத்தனை மாவட்டத்துக்காரங்க அங்கே இருந்தாங்க. வரும்போது கருப்பு கொடி கையில் வச்சுருந்த விட கம்பு வச்சுருந்தாங்க அடிக்கிறன்னு, கல்லை விட்டு எரிஞ்சாங்க. அந்த ஓப்பன் ஜீப் வருது, அந்த ஓப்பன் ஜீப்பில் தலையணையெல்லாம் சரியாக அப்படி தான் வரும், தலைவர்கள் ஓப்பன் ஜீப் வந்து ஓப்பனாக இருக்கும், மேலே இது இருக்காது. வரும்போது கல்லை விட்டு எறிகிறாங்க. என்எஸ்வி சித்தனும் அந்த பக்கம் இருக்கிறாரு, நெடுமாறன் அந்த பக்கம் இருக்கிறாரு. பிறகு என்னாச்சுன்னா தலையணை இருந்தது, நெடுமாறன் தலையணையை பொறுத்து அவர் அந்த அம்மாவை வச்சுட்டு அதுக்கு மேலே கையை வச்சுட்டு இப்படி சாஞ்சிட்டார். சாஞ்சோன்னே கல்லெல்லாம் அவர் தலையிலிருந்து அரசு விட்டது. அது வந்து அந்த கீழவாசல் அந்த காவல் நிலையம் கிழக்க பார்த்துருக்கல செங்கல் கட்டடம், அந்த ரோடு திரும்ப டிவிஎஸ் போகிற இந்த பக்கம் போனால் வடக்க மேற்கு போனால் டிவிஎஸ் ஆஃபீஸ் வரும், இந்த பக்கம் போனால் நம்ம இங்கே போகும், இங்கே நம்ம எதுக்கு போகும், அந்த ரோடு பிரியுது இல்லையா ஜங்ஷன், அது வரைக்கும் தாக்குதல் நடந்தது. அதில் நெடுமாறன் அடிபட்டார். பிறகு கட்டு போட்டுட்டு வந்து பிறகு வந்து நம்ம ரேஸ் கோர்ஸில் கூட்டம், அந்த கூட்டத்தில் நெடுமாறன் பேசினார். அப்போ பிறகு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இந்த அம்மாவை வழி அனுப்பணும், மாலை கூட்டம் காலையில் வந்துட்டாங்க, இதெல்லாம் நடந்தது காலையில் ஒரு 12 மணிக்கு. பிறகு மாலை ஒரு 4 மணிக்கு 3:30 மணிக்கு கூட்டம், கூட்டம் முடிச்சு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ஏறணும். பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ஏறும்போது தான் நெடுமாறனை பார்த்து மை டியர் சன் சொன்னது அந்த அம்மா, யாரே நெடுமாறனை பார்த்து. பிறகு வழி அனுப்பிட்டு வரும்போது தொடர்ந்து திருச்சியிலேருந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ் கல்லை விட்டு எறிகிறாங்க. யார்? திமுக. சைதாப்பேட்டையில் இங்கேயும் ஒரு அட்டாக் நடக்குது, சைதாப்பேட்டையில் இங்கேயும் அட்டாக் நடக்குது, கடுமையான அட்டாக், கல்லை விட்டு அவர் தம்மா ஜன்னல்லாம் சட்டர்ஸ்லாம் இறக்கி விட்டாங்க. இது வந்து சென்னை வரைக்கும் அந்த கல்லை விட்டு எறிகிறது பாண்டியன் எக்ஸ்பிரஸ் தொடர்ந்து வந்ததுன்னு நடந்த சம்பவம். அப்புறம் இந்த வழக்கு வருது, இந்த வழக்கில் நெடுமாறன் சார்பில் நான் இல்லை கொஞ்சம் கலக்கு இந்த வழக்கு முடியுது. எம்ஜி நெடுமாறன் சார்பில் இந்த வழக்கு வந்து அவர் என்ன அழகுமுத்தா அந்த நீதிபதிக்கு முன்னாடி வழக்கு வருது. அப்போ நான் நெடுமாறன் இருக்கேன், அவருக்கு வழக்கறிஞனா தாக்கல் அப்படின்னா கலைஞருக்கு வந்து நடராஜன், மூத்த வழக்கறிஞர் நடராஜன் இருந்தார். இந்த அந்த பிரின்சிபல் செஷன் ஜட்ஜ் இங்கே தான் நடந்தது, நம்ம ஹைகோர்ட்டு வளாகத்தில் அந்த வழக்கு நடந்தது. இல்லை அந்த இதில் வந்துட்டு எம்ஜிஆர் அரசு இந்த சட்ட ஒழுங்கு நடவடிக்கை பிரச்சனை ஏற்படுத்தலை, அவர் தான் அப்போ முதலமைச்சர். ஆமாம், முதலமைச்சர். ஆனால் பாதுகாப்பு, ஒரு முன்னாள் பிரதமருக்கு பாதுகாப்பு அவர் அளிக்கலையே, முறையான பாதுகாப்பு. பாதுகாப்பு அளிச்சிருப்பாங்க, பாதுகாப்புங்கும்போது ஒரு ஒரு கடுமையான ஒரு இதை நீங்கள் வந்து பெருவெளியில் வந்து கருப்பு கொடி காட்டுன்னு அனுமதி வாங்கிட்டீங்க, மார்க்சிஸ்ட் வாங்கிட்டீங்க, இவங்க ஜனதாதள் வாங்கியிருக்கீங்க, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எப்படியாவது அடித்து கொள்ளணும்னு திட்டமிடுறாரு, இங்கே வந்துட்டு உட்காந்துட்டு முகாமிட்டுறாரு, அப்பன்றா வீட்டில் உட்காந்துட்டு திட்டமிட்டு அவங்க கொடி காட்டும்போது பெரு புதுவெளி தானே காட்டுறீங்க, அவ்வளோக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காவல்துறை போட முடியுமா? அது பெரிய மாபால இருந்ததே.